ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அதிமுகவின் பொதுக்குழு வழக்கு செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு செல்லும் என்று வழங்கியிருக்கிற தீர்ப்பு உண்மையிலேயே தர்மத்திற்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆத்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து வருகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையிலே இனி நிரந்தர பொதுச் செயலாளர் வரலாற்றை படைக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடைகின்ற இந்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே பெரும் மகிழ்ச்சியும் தொண்டர்கள் மத்தியிலும் உற்சாகத்தை காட்டுகிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆகவே அதற்காக எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.